வஞ்சிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, அமைத்திலே அமைத்திலே மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி இந்தியாவின் மிக அதிகாரமான உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பொழுதும் எப்பொழுதும் மத்திய அரசு கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எப்பொழுதும் மதித்ததில்லை. அதே போல இந்த முறையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் அதை மதிக்கலை. எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதித்து நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற எந்த மாநிலங்களும் அதுவும் வந்து தமிழ்நாடு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வந்து மதிக்கிறதில்ல. அணை மட்டத்தை உயர்த்தணும், 152 அடி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் கேரளா அதை வந்து உயர்த்துறதில்ல. கர்நாடகாவில் வந்து நீரை திறந்து கொண்டுன்னு சொன்னால் கர்நாடக அரசு அது கேட்கறதில்ல. எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது நீதிமன்ற உத்தரவுகளை சாதாரணமாக மீறி விடுகிறது. உடனடியாக இந்த நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்தி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி இந்த நாங்கள் வந்து எக்கச்சக்கமான வரிகளை நாங்கள் வந்து இந்த மத்திய அரசு கொடுக்குறோம், அள்ளி கொடுக்குறோம். அதுவும் குறிப்பாக தமிழகம் வந்து வருமான வரி மூலமாக ஏகப்பட்ட வரிகளில் நிறையா தொகையை வந்து கொடுக்குது. ஒரு ரூபாய் 3 ரூபாய் எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு, 1 ரூபாய் எங்ககிட்ட வாங்கிட்டு, 3 ரூபாய் வட மாநிலங்களுக்கு அது வந்து அவருடைய நலத்திட்டங்களுக்கு உதவி செய்யுது. ஆனால் 1 ரூபாய் வாங்கின எங்களுக்கு வெறும் 40 காசு தான் கொடுக்குது. அப்படிங்கிறப்ப எங்களை ஒதுக்குற இந்த தமிழக மத்திய அரசை குறிப்பிட்டு தமிழக மக்களை ஒதுக்கிற இந்த மத்திய அரசை கண்டித்து நாங்கள் வந்து வரி கொடுக்கக்கூடாது, இந்த வருமானிய வரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கணுங்கிறக்காக இன்றைக்கு இதை முற்றுகையிட்டிருக்கோம். அமைத்திரே.